திரு கமலஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர், ஆனால் மக்கள் பணி, அரசியல் பணி என்பது முழுவதுமாக மக்களுடன் இறங்கி அவர்களுடன் துயரத்தில் பங்கேற்பது. அதை விடுத்து வசனம் பேசுவதல்ல அரசியல். அதாவது இது ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச கால நேரத்துல இருந்து நான் சொல்றேன், பவர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதெல்லாம் ஒருவேளை பர்பஸ்ஃபுல்லா கட் பண்ணாங்களானு தெரியாது. ஏன்னா மெசேஜ் வெளியில போகாம இருக்கு. கழிவு நீர் வந்து எல்லா பக்கம் குடிநீரோட சம்பளம் எல்லாம் கலந்திருந்தது. ஆனா அவங்களோட ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. அது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நிலைமை சீரடியாம நிறைய இடத்துல இருக்கு. கார்பரேஷன் வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் போதுமானதாக எடுக்கல. இந்த மழை நின்றதற்கு பின்பாக நிவாரணத்திலையும் அவங்க முழுமையாக அவர்களின் செயல்பாட்டில் காட்ட முடியல. திமுக மேலான விமர்சனங்களை பார்த்து வந்து கமல்ஹாசன் கருத்து சொல்லியிருக்காரு. கைவிட்டு தூக்கிட்டு கடைசியாக மேலே வந்து முன்னாடி வந்து விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு கமல்ஹாசன் அவர்கள் அவர் பேசின அந்த பத்திரிகை பேட்டிக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இவர் வந்து போன முறை என்ன பேசினாரு, இந்த முறை இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக விமர்சனத்தை வச்சிருந்தா இருக்காங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர், ஆனால் மக்கள் பணி, அரசியல் பணி என்பது முழுவதுமாக மக்களுடன் இறங்கி அவர்களுடன் துயரத்தில் பங்கேற்பது. அதை விடுத்து வசனம் பேசுவதல்ல அரசியல். நாங்க வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, 2015 இதே மாதிரியான மழை வெள்ளம் வரும்போது முதல்ல களத்துல போனது நாங்க தான். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் வேலை செய்வது அல்லது அரசியலுக்காக வேலை செய்வது என்பதை தாண்டி அரசியலை மக்கள் சேவையாக பார்க்கின்ற பண்பு பாரதிய ஜனதா கட்சியில அடிப்படையில் இருந்தே கொடுக்கிறோம். அதனாலதான் எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலுமே உடனடியாக களத்தில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கும். நம்ம தேர்தல் வரும்போது வேலை பண்றது இல்லை, தேர்தல் அரசியல கலந்துக்கிறது மட்டும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அரசியல் என்பது மக்களுக்கான பணி. அவர்கள் துயர் வருகின்ற பொழுது உடனே போய் நிக்கிறது தான் அரசியல். இதனாலதான் பிஜேபி ஆபீஸ் பயங்கர பிஸியா இருக்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன். அதாவது இது ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச கால நேரத்துல இருந்து நான் சொல்றேன். நானும் அப்ப சென்னையில தான் இருந்தேன். பவர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதெல்லாம் ஒருவேளை பர்பஸ்ஃபுல்லாக கட் பண்ணாங்களானு தெரியாது. ஏன்னா மெசேஜ் வெளியில் போகாமல் இருக்கிறது. வீட்டில் வந்து கழிவு நீர் வந்து எல்லா பக்கம் குடிநீரோட சம்பளம் எல்லாம் கலந்துருந்தது. மக்கள் கடுமையான துயரம் இருக்கு. நான் நேரடியாகவே அங்கேயும் பார்த்தேன். ஆனால் அவங்களோட ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. அது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால் அவர்கள் அவங்க போகிற ரோடு கிளீனாக இருந்துச்சுன்னா எல்லாமே கிளீன் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் துயரத்தில் இருக்காங்க. அரசு இயந்திரம் என்பது இன்னைக்கு நிறைய நீங்கள்லாம் ஊடகங்களே பார்க்குறீங்க, மக்கள் எவ்வளவு தூரம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இன்றைக்கும் நிலைமை சீரடியாமல் நிறைய இடத்துல இருக்குது. கார்பரேஷன் வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் போதுமானதாக எடுக்கல. இந்த மழை நின்றதற்கு பின்பாக நிவாரணத்திலையும் அவங்க முழுமையாக அவர்களின் செயல்பாட்டில் காட்ட முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வராங்க, அவங்களோட ஒரு டீம் போயிட்டு வந்துட்டே இருக்கே தவிர களத்தில் நின்று எல்லா பகுதி மக்களுக்கும் அதை போய் ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அங்கே பார்க்க முடியல.